தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது, அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. வேடர் கண்ணீர் நின்று தப்பி பிழைத்த பறவை போல ஆனும், கண்ணி அறிந்தது நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. திருப்பாடல் 124:1-8 முடிய உள்ள வசனங்கள். அமைகள் அன்பு தகப்பனே, எங்களுக்கு சார்பாக இருந்து எங்களுக்காக செயல்படுகிறவரே, நீர் மாத்திரம் எங்களோடு இருந்திராவிடில், நீர் மாத்திரம் உங்களுடைய பிரசன்ன மாத்திரம் எங்க கூட இல்லாவிடில், நாங்கள் என்றோ மடிந்திருப்போம். எங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழுந்த போது, எங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் எழுந்த போது, எங்களுக்கு எதிராக எத்தனையோ தீமை அந்தகாரங்கள் எழுந்த போது, அவை எங்களை உயிரோடு விழுங்கி இருக்கும். இன்றளவும் நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம் என்றால், இன்றளவும் இந்த கொள்ளை நோயிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்றால், எல்லா விதமான இயற்கை அசம்பாவிதங்களில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாக்குது என்றால், நீர் என் மீது வைத்திருக்கிற உடைய மகா பெரிய பேரன்பு பேரிரக்கம். அப்பா பிதாவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, ஆவியானவரே, மூவரு தெய்வமே, அப்பா நீர் எங்களை காக்கிறபடியினால், நீர் எங்களை சுமக்கிறபடியினால், நீர் எங்களை நடத்துகிறபடியினால் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடைய பரிசுத்தமுள்ள பேரன்பை நினைத்து, உடைய இரக்கமுள்ள பேரன்பை நினைத்து நாங்கள் பாடி புகழ்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து உம்மில் கலிகூர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கக்கூடிய நாமத்தை, மகிமையுள்ள நாமத்தை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களோடும் படைப்புகளோடும் சேர்ந்து, எங்களுடைய திருச்சபையோடு, எங்கள் தாய் கன்னிமரியாலோடு, விண்ணகத்தில் சதா காலம் உம்மை துதித்து பாடுகின்ற தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து, பரிசுத்த 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 அல்லேலூயா 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 என்று சொல்லி உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா தூதர் கூட்டத்தினரோடு நாங்கள் இணைந்து உம்மை பாடி துதிக்கிறோம். ராஜா, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், உமை போல ஒரு தெய்வம் இல்லை, உமை போல எங்களை அன்பு செய்கிற, எங்களை அரவணைக்கிற, எங்களை ஆற்றி தேற்றுகிற, எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கிற, எங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்பா. எங்களுக்கு தகப்பனாகவும், எங்களுக்கு தாயாகவும், எங்களுக்கு நண்பனாகவும், எங்களுக்கு உறவாகவும், எங்களுக்கு எல்லாமாகவும் இருந்து ஒவ்வொரு நொடியும் எங்களை பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து, எல்லா விதமான சோர்வுகள் இருந்து, பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் சார்பில் செயலாற்றுவேன், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி உம்முடைய அன்பு கயிறுகளால் எங்களை பின்னி பிணைத்து உமோடு எங்களை வாழச் செய்கின்றேன். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நினைவு கூர்ந்தபடியினால் அப்பா, நாங்கள் உம்மால மறக்கப்படாதபடியினால் இன்றளவும் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த இரவு வேளையில இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடு இணைந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பாடி புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் கூட உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து, நாங்கள் சென்ற விடமெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கூடவே அனுப்ப செய்து, உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு, எங்களுடைய கால்கள் கல்லில் மோதாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீரேன். உம்மை சொத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேர்கின்றவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேர்கின்ற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் ஐயா. உம்முன் நிற்க, உம்முடைய பிரசன்னத்துல நிற்க, உம்முடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னத்துல வந்து நிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய அன்புனால, உம்முடைய பரிசுத்த தூய ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். இதோ உம்முடைய நீதி தனத்தினால நாங்கள் நீதியுள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக விசுவசித்து உம்முடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல என்றும் அசையாது இருப்பர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் என்ற உம்முடைய வசனத்தின்படி அப்பா, உமை நம்பி வருகிற பிள்ளைகளை, உமை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளை, உயிரக பற்றி பிடித்திருக்கிற பிள்ளைகளை, நீர் ஒருபோதும் கைவிடாமல் எங்களை சுற்றிலும் மலைகள் போல எங்களை சுற்றிலும் நீர் பாதுகாப்பா எங்களை வைத்திருக்கிறீரே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உமை ஆராதிக்கிறோம் ராஜா, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா, இந்த மண்ணுலகிற்கு உப்பாக, இந்த மண்ணுலகிற்கு ஒளியாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறீர். நச்சேரி வாசகத்துல, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது.
எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லி இந்த நாள் நற்செய்தி வாசகத்தில் நீர் எங்களோடு பேசுகின்றீர். ஆமாண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு ஊப்பாகவும் ஒளியாகவும் வாழ எங்களை நீர் அர்ச்சித்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர், எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர். ஆண்டவரே, அப்பா எங்களுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருந்துவிடக்கூடாது. அப்பா எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு கனி தரக்கூடிய வாழ்க்கையாக, சுவை தரக்கூடிய வாழ்க்கையாக, ஒளியூட்டக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய, எங்களுடைய வாழ்க்கை மாற இதோ இந்த இரவு நேரத்தில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, உப்பு வருபற்று போனால் ஆண்டவரே அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதருடைய கால்கள்ல மிதிப்படும். ஆண்டவரே, வேறு எதற்கும் உதவாது. ஆனால் அது உவர்ப்புள்ளதாக இருக்கும் போது சுவையூட்டக்கூடியதாக, ஆண்டவரே மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய வார்த்தையின் மூலமாக, எங்களுடைய சொற்களின் மூலமாக, எங்களுடைய செயல்களின் மூலமாக, எங்களுடைய நடத்தையின் மூலமாக அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு சுவையூட்ட, ஒளி தரக்கூடிய, உமக்கு மகிமை தரக்கூடிய, உமக்கு சாட்சிகளாய் வாழக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினால், எங்களுடைய நடத்தையினால், எங்களை சுற்றி வாழ்கின்ற சகோதர சகோதரிகள் எங்களுள் உம்முடைய பிரசன்னத்தை காண வேண்டும். உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழும் போது, உம்முடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கும் போது, உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது, எல்லாரையும் உம்முடைய பிரசன்னத்தில் காணும் போது, ஆண்டவரே எங்களுள் உம்முடைய ஒளி வெளிப்படும். உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் எங்களுள் கண்டு உம்மை மாட்சிப்படுத்துவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ இதோ எங்களை முழுவதுமாய் நாங்கள் உம்முடைய கரத்துல சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, துன்பமும் வேதனையும் துக்கமும் நிறைந்த அந்த நாட்களில, பாடுகளும் போராட்டமும் நிறைந்த அந்த நாட்களில், அந்த கொள்ளை நோயின் நாட்களில் ஆண்டவரே எங்களையும் கூட நீ சாட்சியாக எழுப்போம். துன்பத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எல்லா வேலைகளிலும் நாங்கள் உமை புகழ்ந்து பாடு, உமை இருக பற்றி பிடித்துக் கொள்ள, எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட, அதன் மூலமாக எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட, எங்களுடைய நாவை நீர் அபிஷேகப்படுத்துவீராக, எங்களுடைய உள்ளங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக, எங்களுடைய இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்களுக்குள் இருக்கிற நீர் நடாத நாற்றுகளை, அப்பா உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், சொற்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டு சாட்சி நிறைந்த வாழ்க்கை, உம்மை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, உமக்கு கனி தரக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுக்குள் நீர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றம் குறைகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய போராட்டங்கள், நாங்கள் சந்திக்கின்ற நிந்தை அவமானங்கள், இருள் சூழ்ந்த நிலைகள், நம்பிக்கையற்ற தருணங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஜப வழிபாட்டில் நின்று செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும், குடும்ப கருத்துக்களையும், எங்களுடைய ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஜப விண்ணப்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அப்பா, மருத்துவமனையில மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட பண வசதி இல்லாமல், அப்பா தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில குடும்ப தேவைகளை நிறைவேற்றப்பட முடியாமல், பொருளாதார குறைபாடுகளோடு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாம் ஒடுக்கப்பட்ட இந்த நாட்களில், எல்லாம் முடக்கப்பட்ட இந்த நாட்களில் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற முடியவில்லை, ஒருவேளை உணவுக்கும் கூட வழி இல்லை, கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி அப்பா கசப்பான அனுபவங்களோடு காயப்பட்ட இருதயங்களோடு இருக்கிற பிள்ளைகளை, நொந்து போயிருக்கிற இருதயங்களை நீர் ஆற்றி தேற்ற வேண்டுமாய், ஆறுதல் கொடுக்க வேண்டுமாய், உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை ஆற்றி அவர்களுக்கு நிறைவை கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. அந்தவரே, மருத்துவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், செவிலியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய நாட்டு தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், சுகாதாரத்துறையிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலனையும் நீர் கட்டளையிடுவீராக, உமை தேடக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய தேசம் முழுமையும் நீர் மாற்றுவீராக. உண்மை அறியாத பிள்ளைகள், உண்மை தெரியாத பிள்ளைகள் இன்னும் கூட பாவத்தில் மூழ்கி கிடந்து மீண்டும் எழ முடியாமல் இச்சைகளிலும் இந்த உலக நாட்டங்களிலும் மடிந்து கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகளினை தூக்கி நிறுத்துகிறாக. இளைஞர் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், சிறிய குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதை தவறி விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, நிலையை குலைந்து இருக்கிற பாதை, எந்த பாதை செல்ல வேண்டும் என்று சொல்லி அறிய முடியாமல், தெரிந்து கொள்ள முடியாமல் ஒரு குழப்ப நிலைகளோடு இருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒரு தெளிவை கொடுப்பீராக, தூய ஆவியானவர் வழிகாட்டுவராக. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல, நானே உன்னோடு கூட இருந்து இதோ என்னுடைய பார்வையை உண்மையில் செலுத்தி நீ நடக்க வேண்டிய பாதை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்ற உம்முடைய வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு நீ சொல்லித் தருவீராக.
எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும், வாழ்க்கையினுடைய சிலுவைகளை எவ்வாறு சுமக்க வேண்டும், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி உம்முடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எப்படி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுப்பீராக அப்பா. அப்படியாக நாங்கள் உம்முடைய திட்டத்தை செய்து முடித்து அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையை நாங்கள் சுவைத்துக் கொள்ள, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துகிறாக. இந்த ஜப வழிபாட்டில் என்னென்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இனிமேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரை உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மருந்தோ மாத்திரையோ அல்ல, ஏதோ உம்முடைய வார்த்தையினால பிள்ளைகளை சுகப்படுத்துகிறாக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்ற அந்த வசனத்தின்படி, மருந்தோ மாத்திரையோ சுகமளிக்கவில்லை, ஆண்டவரின் வார்த்தையை சுகமளித்தது என்ற அந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை கட்டளையிடுவீராக. மூச்சு திணறலோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆக்சிஜன் பற்றாக்குறைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய மூச்சை, உம்முடைய ஆவியை அவர்களுக்குள்ள புகுத்தி அவர்களை உயிர் பெற செய்வீராக. உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமை ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளுக்கும் பாய்ந்தோடுவதாக. பிள்ளைகளை சாட்சிகளாய் நீர் எழுந்தி பிரகாசிக்க பண்ணுவீராக. வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக பெயர் சொல்லி அவருடைய ஜெப விண்ணப்பங்களோடு உடைய கருத்துல நாங்கள் தருகிறோம் ராஜா. இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவே கொடுங்க. உங்க மடியில நாங்கள் படுத்து உறங்கணும். அதிகாலை வேலையில புதிய ஆற்றல் பெற்றவர்களாக, புதிய பலன் பெற்றவர்களாக உங்க கூட சேர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வென்று ஜெபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஸ்த மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.